இது கடிச்சிட்டா கடிபட்ட மனுஷனுக்கு வாழக்கூடிய நேரமே 1 ஹவர் தான். ஏன் அந்த இடத்துல டாப் லெவல்ல வச்சிருக்கேனா, அதோட விஷமும் டாப் லெவல்ல இருக்கும். அதனால அந்த இடத்துல அதை வச்சிருக்கேன். இந்த கண்ணாடி விரிய நல்ல பாம்போட 10 மடங்கு விஷத்தன்மை அதிகம். இது 45 நிமிஷத்துக்குள்ள நம்மளோட பாடியை பேரலைஸ் பண்ணிடும். அதை வந்த மாதிரி கை கால ரொம்ப மாதிரி மாத்தி விட்டுரும். அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுடும். பேச முடியாது. அவங்க என்ன சொல்றாங்கிறது புரியும், ஆனால் திருப்பி ரீப்ளே பண்ண முடியாது. அந்த மாதிரி லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். 1 ஹவருக்குள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு, 3 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அவரை காப்பாற்ற முடியாது, இறந்து போயிடுது. புரியுதுங்களா? இப்போ இந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அனகொண்டாலாம் நம்மளை பிடிச்சிதுறானா, அந்த ஆக்டரை பிடிச்சிதுறானா பார்த்துருப்பீங்களா? அப்படியே ரோல் பண்ணி நம்ம எலும்பு உடச்சி மூங்கிறதுக்கு ட்ரை பண்ணல, இப்படி தானே இப்போ சாப்பிட்றது அனகொண்டாலாம். அந்த மாதிரி இது அந்த பகுதியை ரோல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த விட்டு விட்டு கடிச்சிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி 2-3 வாட்டி கடிச்சிதுறானா கை சேலை இந்த போடும் சீக்கிரமாக. ஆனால் இது மோஸ்ட்டாக பகலில் வெளியில் வராது, நைட்டில் தான் வெளியில் வரும். புரியுதுங்களா? நைட்டு விரும்பியது. இது நெஜப்பாம்பான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது நெஜப்பாம்பு தான். லப்பர்லாம் கிடையாது, இது நெஜப்பாம்பு. எவ்வளோ அழகாக இருக்குதோ அவ்வளவும் ஆபத்து அதிகம் அங்கே. இதுதான் கோப்ரா. அதாவது நல்ல பாம்புன்னு சொல்லுவீங்களே, நான் சொல்கிறேன் அது கெட்ட பாம்பு. நல்ல பாம்பு அது கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது நான் என்னோடய கையை எடுத்துகிட்டு போகிறேன் அந்த பாம்புக்கிட்ட, என்ன பண்ணுதுன்னு மட்டும் கவனி. உங்களை பயம் காட்டுதுல. ஆனால் நம்ம நடக்கும் போது அந்த பாம்பு நம்மளை கவனிக்குதான்றதை பாருங்க. எந்த டைரக்ஷன் போனாலும் அந்த டைரக்ஷன் பார்க்குதுங்களா? இப்போ நான் சொல்றதெல்லாம் அது செய்யுது, அது என்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு இருக்கலாம். இது என்னோட ஃப்ரெண்டு கிடையாது. இது இருக்காங்க பாருங்க, இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு. ஏன்னா பாம்புக்கு ஞாபகத்தரமா இல்லை. இன்னொன்று, நான் பேசுறது அது காதில் கேட்கறதுக்கு காது கிடையாது. புரியுதுங்களா? பாம்புக்கு அந்த ரெண்டு விஷயமும் இல்லை. அப்போ நாடகத்தில் காட்டுறாங்களே பாம்பு பழி வாங்குற மாதிரி, அந்த நாடகம் டைரக்டர் சார் ஓடுறதுக்கு செய்கிற விஷயம். இப்படி இருக்கிற பாம்புக்கிட்ட சிம்பிளான விஷயம், நாகராணி நான் உன்னோட ஃப்ரெண்டு தானே, நான் எலி தரவனுக்கு என்னை கடிச்சிடாமல் பத்திரமா பார்த்துப்பேன்னு போகிறேன். பார்த்துருக்கீங்களா? படத்துக்கு தான் செட் ஆகும், நிஜ லைஃபுக்கு செட் ஆகாது. இது பழி வாங்குற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாம்பு கடவுள் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க. மக்கள் தொகை வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரிமெண்ட் ஆகாது, குறைஞ்சிரும். ஏன்னா இது வருஷத்துக்கு 45 முட்டையிடும். 45 முட்டையும் பொறிஞ்சு வெளியே வரும்போது அவங்க அம்மா சொல்லலாம், இவன் தான் உங்கள் அப்பாவை சாவடிச்சுவன், இவன் தான் உங்கள் அப்பாவை பிடிச்சிட்டு போனவன், அவன் வீட்டுக்கு போங்கடான்னு அனுப்பிச்சு விட்டுதுன்னு வச்சுங்க. 45 குட்டியும் வெளில வரும், வெளில வரும். நம்ம வம்சமே இருக்காது, அழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு மாற்றி விட்டுரும். உண்மை கிடையாது. 4 மணி நேரம் வரையும் டைம் கொடுக்கும். நல்ல பாம்பு கடிச்சிட்டா 4 ஹவர்ஸ் இருக்குது. பாம்பு சாப்பிடக்கூடிய உணவுகள், புரியுதுங்களா? நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கோம் பாம்பு பால் குடிக்குது, முட்டை சாப்பிடுதுன்னு. அதில் ஒரு விஷயம் மட்டும்தான் உண்மை, பாம்பு முட்டை சாப்பிடும், பால் குடிக்காது. புரியுதுங்களா? எந்த பாம்பே பால் குடிக்காது. தண்ணி குடிக்கும். பாம்பு பால் குடிக்கிறாம் இருந்தால் காலையில் எழுந்தோடனே நம்ம டீ காஃபிலாம் குடிக்க முடியாது. ஆவின் பூத்தெல்லாம் மூடிடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இந்த பாம்பு அங்கே தான் இருக்கும்.